புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண்பாய் என்பது நம் ஆன்றோர் வாக்கு. பேரண்டத்தின் மூலக்கூறுகள் தான் நம் உடலிலும் கலந்துள்ளன என்ற அறிவியல் பார்வையுடன் கூடிய ஆன்மீக கருத்து இது. அதேபோல் வானில் சஞ்சரிக்கும் கோள்களுக்கும் பூமியில் உள்ள நம் வாழ்வின் இயக்கத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது. இதனை கணக்கின் துணை கொண்டு சோதித்து அறியும் இயலே சோதிடம். இவ்வாறாக நமது வாழ்வை நல்ல விதத்திலோ தீய விதத்திலோ பாதிக்கும் கோள்களை ஆராய்ந்து நவ கிரகங்கள் என நம் முன்னோர் முறைப்படுத்தி வைத்துள்ளனர். இதிலே சூரியன் மிகப்பெரிய நட்சத்திரம் என்பது நம் முன்னோருக்கு தெரிந்திருந்த போதிலும் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதால் சூரியனை அதனை சுற்றி வரும் இதர கிரகங்களோடு சேர்த்து நவ கிரகங்களில் முதன்மைப்படுத்தி வைத்துள்ளனர். இந்த நவகிரகங்களில் சூரியனின் மகன் என்று வர்ணிக்கப்படும் சனி மிக முக்கியமானவர். சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. இருப்பினும் சனி கிரகத்தால் ஏற்படும் நன்மைகள் மனத்தில் பதிவதை விட அதனால் ஏற்படும் கெடுதிகளே மனத்தில் ஆழமாய் பதிந்து விடுகின்றன. ஆகையால் சனி என்றால் கலங்குவோர் உண்டு. அதிலும் ஏழரை சனி, அஸ்தமச்சனி போன்றவற்றால் பயப்படுவோர் அதிகம் பேர் உண்டு. அவர்களை போன்றோரின் அச்சத்தை களைவதற்கென்றே அமைந்துள்ள திருத்தலம்தான் காரைக்கால் அருகே அமைந்துள்ள திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில். பாமர மக்களால் சனீஸ்வரன் கோவில் என்றே அழைக்கப்படும் இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற பழம்பெரும் சிவாலயம் ஆகும். இந்த ஆலயத்தின் தெய்வீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். சனி பகவானுக்குரிய ஆலயம் என்றதுமே பலருக்கும் பட்டண நினைவுக்கு வருகின்ற பரிகார தலம் திருநள்ளாறு. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் இங்கே கூட்டம் அலைமோதுவதோடு சனி பெயர்ச்சி தினத்தன்று லட்சக்கணக்கானோர் திரண்டு விடுவார்கள். இவ்விதம் சனி பகவானுக்குரிய முக்கிய திருத்தலமாக திருநள்ளாறு விளங்குகின்ற போதிலும் இங்கே மூலவராக வீற்றிருப்பவர் சிவபெருமான். அவருக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்று திருநாமம். தர்ப்பை புல் நிறைந்த காட்டுக்குள் சுயம்புலிங்கமாக தோன்றிய இறைவன் என்பதால் அவருக்கு இந்த திருப்பெயர் ஏற்பட்டது. இங்கே ஆதியில் தர்பாரண்யேஸ்வரருக்கு திருக்கோவில் எழுப்பியது படைப்பு கடவுளான பிரம்மா என்று கூறப்படுகிறது. இது குறித்த ஸ்தல புராண கதையை முதலில் காண்போம். முன்னொரு காலத்தில் தவம் செய்தவருக்கு தகுந்த இடம் தேடி அலைந்த பிரம்மதேவன் ஓரிடத்தில் புனிதமான தர்ப்பை புல் நிறைந்த காட்டையும் அதற்கு மத்தியில் சுயம்புலிங்கமாய் சிவபெருமான் தோன்றியிருப்பதையும் பார்த்தாராம். அதுவே தகுந்த இடம் என்று கருதி தவம் இயற்ற தொடங்கினாராம். தனது தவத்துக்கு மெச்சி நேரில் தோன்றிய சிவபெருமானிடம் தனது படைப்பு தொழில் சரியாக நடைபெறுவதற்கான வரத்தை பிரம்மதேவன் பெற்றாராம். கேட்டவரம் கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா இங்கே சிவபெருமானுக்கு ஆகம விதிமுறைப்படி ஆலயம் அமைத்தாராம். அத்துடன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பிரம்ம தீர்த்தம் என்று தனது பெயரில் ஒரு திருக்குளத்தையும் உருவாக்கினாராம். இதேபோல் பிரம்மாவின் மனைவியான கலைவாணி எனப்படும் சரஸ்வதி தேவி தனது பெயரில் வாணி தீர்த்தம் என்ற திருக்குளத்தை அமைத்தாராம். பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவையும் ஓம் என்ற பிரணவ வடிவில் தனது பெயரால் ஹம்ச தீர்த்தம் என்ற மற்றொரு திருக்குளத்தை உருவாக்கியதாம். இந்த திருக்குளங்கள் அனைத்தும் தற்போது இந்த திருக்கோவில் வளாகத்தில் உள்ளன. திருநள்ளாறு திருத்தலம் சனி கிரகத்துக்குரிய பரிகார தலம் என்று புகழ் பெற்றிருப்பதற்கு நல மகாராஜாவுக்கு சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லை தர்பாரண்யேஸ்வரர் திருவருளால் நீங்கியதே முக்கிய காரணமாகும். அது குறித்த ஸ்தல வரலாற்றை இப்போது பார்ப்போம். முன்னொரு காலத்தில் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தி புகழ்பெற்ற பேரழகியாக திகழ்ந்தாள். அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக நடைபெற்ற சுயமரத்தில் பல நாட்டு மன்னர்களோடு விண்ணுலக தேவர்களும் பங்கேற்றனராம். ஆனால் அவர்கள் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்காத தமயந்தி நிஷாத நாட்டின் மன்னன் நளனை தன் மணவாளனாக தேர்ந்தெடுத்தாள். இதனால் வெறுப்படைந்த தேவர்கள் சனி பகவானை தூண்டிவிட்டு நளனுக்கு தொல்லை கொடுக்க சொன்னார்களாம். இதற்கு தகுந்த காலம் கருதி சனி பகவான் 12 ஆண்டுகள் காத்திருந்தாராம். இந்நிலையில் ஒரு நாள் வழிபாட்டுக்கு முன்னர் கால் கைகளை நளன் சரியாக சுத்தம் செய்யாததை வாய்ப்பாக கொண்டு சனி பகவான் அவரை பிடித்துக் கொண்டாராம். சனி பிடித்து பாடாய்படுத்தியதால் தனது பங்காளியுடன் நடந்த சூதாட்டில் நளன் தனது ராஜ்யத்தை இழந்தார். அரண்மனையிலிருந்து வெளியேறி காட்டின் வழியாக சென்றபோது அடுத்தடுத்து தனது மனைவி குழந்தைகளை பிரிந்தார். அத்துடன் கார்கோடகன் என்ற விஷப்பாம்பு தீண்டியதால் உருவமும் மாறிப்போனார். அயோத்திய அரசனிடம் சமையல்காரனாக நளன் பணிபுரிய நேர்ந்தது. இவ்வாறாக 7.5 ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் தமயந்திக்கு பெற்றோர் வற்புறுத்தி மீண்டும் நடத்திய சுயம்வரத்தின் போது அயோத்திய அரசனின் சமையல்காரனாக உருமாறி வந்திருந்த நளனை தமயந்தி கண்டறிந்தாள். அப்போது நாரத முனிவரின் வழிகாட்டுதலின் பேரில் தனது மனைவி மக்களுடன் திருநள்ளாறு திருத்தலத்துக்கு நளன் வந்து சேர்ந்தார். தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் வாசற்படியை தாண்டி நளன் உள்ளே சென்றதுமே சிவபெருமான் தன்னை தண்டித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் நளனை பிடித்திருந்த சனி பகவான் விலகினாராம். சிவபெருமானிடம் மன்னிப்பு கோரினாராம். அதனை ஏற்றுக்கொண்ட தர்பாரண்யேஸ்வரர் தன்னை வணங்கும் பக்தர்களை வருத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டு தனது கோவில் வாசலிலேயே தனிச்சன்னதியில் தங்குமாறு அருளினாராம். அதன்படி மூலவர் சன்னதிக்கு வெளியிலே சிறப்பு தனிச்சன்னதியில் வீற்றிருக்கும் சனி பகவானுக்கு வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத வகையில் ஆகம விதிமுறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகின்றன. நவகிரகங்களிலேயே சிவனருளால் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வரர் என்று பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் மெதுவாக நகர்பவன் என்று பொருள்படும் சனை சரண் என்ற பெயரே சனீஸ்வரனாக திரிந்து விட்டதாக தத்துவம் மற்றும் மொழியியல் வல்லுநர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். சூரியனை சுற்றி வரும் கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக செல்வது சனி கிரகம்தான். அது சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டுகள் பிடிப்பதால் தான் வானவியல் முக்கியத்துவம் வாய்ந்த சனிப்பெயர்ச்சி விழாவும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சிக்கு பெயர் பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தேவார பாடல் பெற்ற 276 சைவ திருத்தலங்களில் காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 52வது சிவாலயமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் திகழ்கிறது. இந்த திருத்தலத்தை போற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவருமே தேவார பாடல்களை பாடி போற்றியுள்ளனர். இவற்றில் திருஞான சம்பந்தரின் நல்லாறு பதிகம் மிகவும் புகழ் பெற்றதாகும். சமண மதத்துக்கு மாறிய மதுரை மன்னன் கூன் பாண்டியனை மீண்டும் தாய் மதமான சைவத்துக்கு திருப்பி அழைத்து வருவதற்காக மன்னனின் மனைவி மங்கையர்க்கரசியாரின் வேண்டுகோளை ஏற்று மதுரை சென்றார் திருஞான சம்பந்தர். அப்போது சமணர்களுடன் ஏற்பட்ட அனல்வாதத்தின் போது திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை போற்றி துதிக்கும் போகம் ஆர்த்த பூன்முலையால் எனத் தொடங்கும் நல்லாறு பதிகம் பாடி அதனை தீயிலிட்டார் சம்பந்தர். சமணர்களின் மத நூல்கள் தீயில் எரிந்து போக நல்லாறு பதிகம் மட்டுமே எந்த சேதமும் இல்லாமல் மீண்டதால் திருஞான சம்பந்தர் வென்றார். சைவம் மீண்டும் மதுரையில் தழைத்தது. இதனால் நல்லாறு பதிகம் பச்சை பதிகம் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றது. இந்த பச்சை பதிகத்தின் 6வது பாடலில் திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்று அடியே இறைஞ்ச தங்களுச்சியால் வணங்கும் தன் அடியார்கட்கு எல்லாம் நங்களுச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே என்று திருஞான சம்பந்தர் துதித்துள்ளார். நிலாவை தம் தலை உச்சியில் சூடியிருக்கும் மகாதேவனும் பிற தேவர்களால் எங்களுக்கு தலைவனாய் விளங்கும் இறைவனே என்று திருவடிகை பற்றி தொடப்படுபவனும் தங்கள் தலையில் கரம் குவித்து வணங்குகின்ற பக்தர்களாலும் தங்கள் உச்சியில் வீற்றிருக்கும் எங்கள் பிரானே என்று துதிக்கப்படுபவனுமாகிய சிவபெருமான் வீற்றிருக்கும் திருநள்ளாறு என்று இதற்கு பொருள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவிலின் பல்வேறு சிறப்புகள் குறித்து ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம். தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் 3 பிரகாரங்களை கொண்டுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் ராஜகோபுரம் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது. இதன் வழியாக உள்ளே நுழைந்தால் 2ஆம் பிரகாரத்தில் வசந்த மண்டபம், நந்தவனங்கள் அமைந்துள்ளன. அதன் பின்னர் அமைந்துள்ள 3ஆம் பிரகாரத்தில் 63 சமயக்குறவர் 4 விநாயகர் ஆகியோர் எழுந்தருளி இருக்கின்றனர். இங்கே தனியொரு மண்டபத்தில் நலனுடன் லிங்க திருமேனியும் வீற்றிருக்கிறது. கோவிலின் கன்னி மூலையில் சொர்ண விநாயகரும் அவரையடுத்து சோமாஸ்கந்தரும் அருள் பாலிக்கின்றனர். இந்த திருத்தலத்தில் பிள்ளை பேருக்காக சிவபெருமானை திருமால் வேண்டிக் கொண்டதாகவும் அப்போது முருகப்பெருமான் மற்றும் உமையம்மையுடன் கூடிய சோமாஸ்கந்த வடிவில் சிவபெருமான் திருக்காட்சி அளித்ததால் திருமாலுக்கு மன்மதன் மகனாக பிறந்ததாகவும் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. இதன்படி சோமாஸ்கந்தரை அடுத்து நின்ற கோல நெடுமால் காட்சி கொடுக்கிறார். இந்த உள் பிரகாரத்தில் பைரவரை அடுத்து தனிச்சன்னதியில் வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமான் அருள் சுரக்கிறார். ஈசான மூலையில் சிவகாமி அம்மையுடன் நடராஜரும் அருகே சூரிய பெருமானும் காட்சியளிக்கின்றனர். 2ஆம் கோபுரத்தின் உட்புறத்தில் கொடிமரத்தை தாண்டி மூலவர் கருவறை அமைந்துள்ளது. சுயம்பு லிங்கமான தர்பாரண்யேஸ்வரர் தர்ப்பை புல்லில் பலகாலம் இருந்ததால் ஏற்பட்ட தழும்புகளுடன் காட்சி தருகிறார். மூலவருக்கு நல்லாற்றீசர் என்ற மற்றொரு திருப்பெயரும் உண்டு. மூலவர் சன்னதிக்கு அருகே தனிச்சன்னதியில் வெள்ளி விமானத்தின் கீழ் தியாகேசரும் பெட்டகத்தில் மரகதலிங்க விடங்கரும் வீற்றிருக்கின்றனர். மூலவர் சன்னதிக்கு வெளியே தெற்கு நோக்கி அம்பிகை சன்னதி அமைந்துள்ளது. இங்கு அருளாட்சி நடத்தும் அம்மனுக்கு பிராணாம்பிகை என்பது திருநாமம். தூய தமிழில் போகமார்த்த பூன்முலையாள் என்று அழைக்கப்படுகிறார். அம்மன் சன்னதியை ஒட்டி கட்டை கோபுரச்சுவரின் மண்டபத்தில் திருநள்ளாறு திருத்தலத்தில் சிறப்பு தெய்வமான சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் சிவபக்தரான இடையன் சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் முன்னொரு காலத்தில் பசுக்களை பாதுகாத்து அபிஷேகத்துக்காக பால் கறந்து கொடுத்து வந்த இடையன் நன்கு பணியாற்றிய போதிலும் கோவில் கணக்கர் பொய்க்கணக்கு எழுதி மன்னரிடம் இடையனை மாட்டிவிட்டாரா? இதனால் கோபமுற்ற சிவபெருமான் தனது சூலத்தை எறிந்து கணக்கரின் தலையை கொய்தாரா? சிவபெருமான் எறிந்த சூலத்துக்கு வழிபடுவதற்காக சுவாமி சன்னதியை விட்டு நந்தியும் பலிபீடமும் விலகியிருப்பதை தற்போதும் காணலாம். இடையன் சன்னதியில் இடையன் அவரது மனைவி ஆகியோருடன் கணக்கன் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவானின் மனைவியான உஷாதேவிக்கு சூரிய தேவனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் போனதால் தனது நிழலையே ஒரு பெண்ணாக உருவாக்கினாராம். அந்த பெண்ணுக்கு சாயாதேவி என்று பெயர். அந்த சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த மகன்தான் சனி. பின்னர் சூரிய பகவானுக்கு உண்மை தெரிய வந்ததும் சனியை வெறுத்து ஒதுக்கிவிட்டாராம். ஆயினும் காசி சென்று விஸ்வநாதரை வழிபட்ட சனி அவரது அருளை பெற்று நவகிரகங்களில் ஒன்றாக உயருகின்ற பேரை பெற்றாராம். அத்தகைய சனி பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிவபெருமானுக்குரிய சப்தவிடங்க தலங்கள் எனப்படும் 7 சிவாலயங்களில் ஒன்றாக திருநள்ளாறு திகழ்கிறது. திருவாரூர், நாகை காரோணம், திருக்காராயில், திருக்கோளிலி, திருவாய்மூர், வேதாரண்யம் ஆகியவை இதர 6 விடங்கத்தலங்களாகும். இவற்றுள் உண்மத்த நடனம் புரியும் நாகவிடங்கருக்கு உரிய விடங்கத்தலமான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. அஷ்டம சனி, ஏழரை சனி போன்றவற்றால் அல்லல் படுவோர் திருநள்ளாறு வந்து வணங்கினால் தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதே நேரத்தில் சனி பகவானை எடுத்தவுடன் நேரடியாக வந்து வணங்கிவிடக்கூடாது. அதற்கென வழிமுறை ஒன்று உள்ளது. சனிக்கிழமை அல்லது பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் இந்த திருக்கோவிலில் உள்ள நல தீர்த்தத்தில் முதலில் நீராடிவிட்டு கரையில் உள்ள நல விநாயகரையும் பைரவரையும் வணங்க வேண்டும். பின்னர் கோவிலுக்குள் உள்ள கிணறான கங்கா தீர்த்தத்தை தரிசித்துவிட்டு கோபுர வாசலுக்கு வந்து ராஜகோபுர தரிசனம் செய்ய வேண்டும். உள்ளே நுழையும் போது முதல் படிக்கட்டை தொட்டு வணங்கிவிட்டு முதல் பிரகாரத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே சுவரில் வரையப்பட்டுள்ள நல சரிதத்தை பக்தி பூர்வமாக பார்த்த பிறகு அங்குள்ள காலத்திநாதரை வணங்க வேண்டும். பின்னர் சுவாமி சன்னதிக்கு சென்று மூலவர் தர்பாரண்யேஸ்வரரிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு தியாகேசர் சன்னதிக்கு சென்று மரகதலிங்கத்தை வணங்க வேண்டும். அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோரை வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரம் சென்று அங்குள்ள தெய்வங்களை தரிசித்துவிட்டு கட்டை கோபுர வாசல் வழியாக உள்ளே சென்று பிராணாம்பிகை அம்மனை வழிபட வேண்டும். அதன் பிறகே சனி பகவான் சன்னதிக்கு சென்று அவரை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சனி பெயர்ச்சி மற்றும் முக்கிய திருநாட்களின் போது சனி பகவான் தங்க கவசம் அணிந்து தங்க வாகனத்தில் பவனி வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்கால் அருகே அமைந்துள்ளது. மிக பழமையான கோவிலாக இருப்பினும் வரலாற்று ரீதியில் இந்த ஆலயம் எப்போது கட்டப்பட்டது என்பது முழுமையாக தெரிய வரவில்லை. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திருத்தலத்தில் சனி பெயர்ச்சி விழா பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா 18 நாட்களுக்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், மார்கழியில் திருவாதிரை, மாசியில் மகா சிவராத்திரி ஆகிய விழாக்களும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. திருநள்ளாறு கோவிலில் தினந்தோறும் 6 கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடத்தப்படுகின்றன. காலை 6 மணியளவில் உஷற்காலம், 8:30 மணியளவில் காலசந்தி, நண்பகல் 11:30 மணியளவில் உச்சிக்காலம், மாலை 5 மணிக்கு சாயரட்சை, இரவு 7 மணிக்கு இரா காலம் மற்றும் 8:30 மணியளவில் அர்த்தஜாமம் என முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் வழிபடுவதற்காக அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், பின்னர் மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திருக்கோவில் திறந்திருக்கிறது. திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரர், பிராணாம்பிகை மற்றும் சனி பகவானை வணங்கிவிட்டு வந்தால் சனி கிரகத்தால் ஏற்படும் தொல்லைகளிலிருந்து மட்டுமல்ல சகலவிதமான தொல்லைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்க்கை நலமாகும் என்பது திண்ணம். அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் குறித்த ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.